வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று தீர விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பரிசுத்த வேதத்தில் இந்த வசனத்தை பார்க்கலாம். ஒரு ஊருக்கு போவதற்கு பல ஊர்களிலிருந்து வழிகள் இருக்கலாம். ஆனால் சொர்க்கம், மோட்சம், பரலோக ராஜ்யம், கைலாசம், ஸ்ரீ வைகுண்டம் எல்லாம் ஒன்று தான். அது பைந்தமிழ், ஒரே வழிதான். வழிகளிலே நின்று அந்த வழிகளிலே இருந்து ஒரு நல்ல வழி, பூர்வ வழி, மோட்சத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வழி எது என்று பார்த்தால் கஷ்டமே இல்லை. இயேசு சொல்லுகிறார், ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இன்னொன்று சொல்லிட்டாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் அந்த சொர்க்கத்திற்கு, அந்த மோட்ச பேரின்பத்திற்கு, அந்த ஸ்ரீ வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வரவே முடியாது. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். பக்தன் பாடுகிறார், நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் அந்த மோட்ச பேர்மத்திற்குள் வரவே முடியாது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அங்கிருந்து இங்கு போய் கொண்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு உள்ளங்களே, நல்லா சாப்பிடுங்க, உங்கள் வேலையை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் உங்களை மோட்சத்தில், அந்த சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். வேறு வழியே கிடையாது. ஏற்காட்டில் இருந்து வாழ்த்துக்கள். உங்களுக்கு வழி சத்தியம் ஜீவன் இயேசு ஒருவரே, அவரிடம் வந்து விடுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். வந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், மோட்சத்திற்கு போனார், மீண்டும் வருவார். கண்ணதாசன் தன்னுடைய இரவா காவியமாகி இயேசு காவியத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பு முதல் எல்லாம் எழுதினார். ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு கவிதை, கடைசி கவிதை, கடைசி வார்த்தை, இயேசு மீண்டும் வருவார், இயேசுவை நம்புவோமே, இயேசு மீண்டும் வருவார், இயேசுவை நம்புவோமே, அப்படி தான் முடிகிறார். எல்லாரும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எவ்வளோ பேர் மக்கள் இயேசுவை காண ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஏஆர் ரகுமான் இசை வல்லுநர், இயேசு மறுபடியும் வருவார்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஆசை அவரை பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்கிறார். அப்படி என்றால் எல்லாருக்கும் தெரியுது பாருங்கள், இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவர் வருகிறார் என்பது உண்மை, நீ ஆயத்தமாக இருக்கிறாயா என்ற கேள்வியோடு முடிக்கிறேன். அருமையான எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட அன்பு பிள்ளைகள், உடைய வருகைக்கு, உடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்க அவர்கள் இருதயங்களில் ஏவியர்களும் உமக்காக காத்திருந்து பரிசுத்தமாய் தங்களை காத்து கொள்ள கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ரட்சியும். ஒவ்வொருவருடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.